Hi friends, welcome to SJKV family. Video kulla poradhukku munadi namba channel la subscribe pannalaya subscribe pannikonga kudave bell button ay click pannikonga appadiye pakkathula iruka all ngra option ay click pannikonga appo dhaan naanga porra videos ungalku udan kuda notification la varum vaanga ippa video kulla polam innikku namba enna recipe paaka porom na thenga paal saadam dhaan paaka porom அதுக்கு ஒரு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே ஆயில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு காஞ்சதுக்கப்புறம் பட்டை ஒரு துண்டு, கிராம்பு ஒரு மூணு, பிரியாணி இலை ஒன்று போட்டு தாளிச்சுக்கோங்க. அது பொரிஞ்சோடனே பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு நீள வாக்கில் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கோல்டன் கலரில் வதங்கக்கூடாது, ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். கோல்டன் கலரில் வதக்குனீங்கன்னா தேங்காய் பால் சாதத்தோட கலர் மாறிடும், ஒயிட்டாக வராது. அதனால் ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற அளவுக்கு மட்டும் வதக்கினா போதும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான், வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. கூடவே வந்து ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதை வதக்கி விட்டுடலாம். வெங்காயம், புதினா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணிக்கு பதில் நம்ம இப்போ தேங்காய் பால் சேர்த்த போகிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் தேங்காய் பால் சேர்த்திக்கலாம். தேங்காய் பால் ப்ளஸ் தண்ணியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பால்லையும் செஞ்சுக்கலாம். டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் வராது. இப்போ அரிசி சேர்த்துடலாம். அது கூட அரிசி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு நார்மல் ரைஸும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பாசுமதி ரைஸில் செய்யலாம். பாசுமதி ரைஸில் செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். நான் இப்போ நார்மல் ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு கலரை கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வாங்க இப்போ மூடி திறந்துடலாம். திறந்து இப்போ சாதம் எப்படி ரெடியாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதுக்கு இது காம்பினேஷனாக மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை ஒரு துண்டு, கிராம்பு ரெண்டு, சோம்பு கால் டீஸ்பூனு, பிரியாணி இலை போட்டு தாளிச்சிடலாம். இல்லை பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை மிக்சியில் நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கறியை விட்டுறக்கூடாது, நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது ரெண்டு தக்காளியை சுடுதண்ணியில் போட்டு 5 மினிட்ஸ் வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன், இப்போ அதை சேர்த்துக்கலாம். கூடவே இது தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது மசாலா பொடியில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாம் தக்காளியோடு நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அடுத்து மசாலா நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ இதை கூட கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா ஒரு கலர் கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது கிரேவி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு நல்லா தண்ணி போக பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை இது கூட சேர்த்துடலாம். மீல் மேக்கர் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான். அப்போ தான் நல்லா அந்த கிரேவியெல்லாம் மீல் மேக்கருக்குள்ளே போய் நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ நல்லா மீல் மேக்கர் கொதி வந்துடுச்சு. உங்களுக்கு திக்னஸ் இந்த அளவுக்கு போதுன்னா இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்தது கஸ்தூரி மெத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணி கஸ்தூரி மெத்தை ஆட் பண்ணிக்கோங்க.
செம்ம டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.